ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி BS6 வெர்ஷன் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி யானை. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோடு வண்டியெல்லாம் மேக்ஸிமம் டீசலில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோல். ஸோ வண்டி எப்படி இருக்குது, ஸோ எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ வண்டி ஓனர் வருவாங்க, அவங்க கூட நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னே அவர் என்னென்னா வந்து டாடா ஏஸ் வந்து குட்டியான இருக்குல்ல, சேமி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீசல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ வந்து பெட்ரோல் வெர்ஷன் மாறியிருக்காரு. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வண்டி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ எல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா லோடு பர்பஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த நம்ம சாங்ஸ் கேட்குறதுக்கான செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜு போடுறதுக்கான ஒரு செட்டப் கூட இருக்குது. ஸோ நம்ம அடாப்டர் வாங்கி மாட்டிக்கலாம். அண்டு டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஒரு கீ லாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டி பர்பஸை வச்சுக்கலாம். உள்ள மெடிக்கல் கிட்டு ஸோ அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு கீழே எல்லா வெஹிக்கிளும் இருக்க மாதிரி நார்மல் தான், கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்ரு, ஸோ எல்லாம் நல்லா இருக்குது. உட்காந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வைப்பர்கெலாம் யூஸ் அந்த இது உள்ளது, வைப்பருக்குள்ள கண்ட்ரோலு. அண்டு இந்த சைடு வந்து லைட்டு, ஸோ லைட்டு ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற உள்ள கண்ட்ரோலு. அண்டு சென்டரில் வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங் கூட நல்லா இருக்குது, ஒரு கவர் கூட வாங்கி மாட்டோம், இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த லைட்டும் நம்ம வந்து பவர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ எவ்வளோ பவரில் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இல்லை. மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா. ஸோ மால் ஃபங்க்ஷன், பேட்ரி, ஆயில், சர்வீஸு, டேன் இண்டிகேட்டர்ஸ், ஸோ அதில் வரும். ஸோ நார்மலாக இருக்குது. கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 ரிவர்ஸ், சாரி மொத்தம் 6 கியர்ஸு. அதில் ரிவர்ஸும் சேர்த்தாச்சுன்னா மொத்தம் 6 கியர்ஸ் வரும். அண்டு இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. அண்டு இந்த சைடு செட்டப் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்டியரிங் உட்காந்து ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. அண்டு இங்கேருந்து பாருங்கள் வியூ, இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக வந்து ரோடு தெரியுது, ரொம்ப இது இல்லாமல். ஸோ பார்த்து சூப்பராக வந்து ஓட்டலாம் பார்த்திங்களா. அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோரில் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறவுல வேறு இது ஒரு ஹேண்டில், இது நம்ம வந்து மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாரி விண்டோ இது கிளாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளது, அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வேறு இங்கே ஒரு லாக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு, பக்கத்தில் உட்காந்துருக்க பேசஞ்சர் சீட்டுக்கு அடியில் வச்சுருக்காங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது ஹீட் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணல, மேபி லாங் ட்ரைவ் போகும்போது வருமானு எனக்கு தெரியல. ஸோ யாராவது யூஸ் பண்ணாங்க இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1196 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வந்து 98 நியூட்டன் டார்க் வந்து 3000 ஆர்பிஎம்மில் வெளிப்படுத்துது. பவர் 54 கிலோவாட் பவரை வந்து 6000 ஆர்பிஎம்மில் வெளிப்படுத்து. அண்டு மல்டி பாயிண்ட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரில். வந்து கிளச் வந்து சிங்கிள் பிளேடு ட்ரை ஃப்ரிக்ஷன் கிளச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மற்ற காரோட கம்பேர் பண்ணும் பார்த்திங்கன்னா வந்து சீட்டுக்கு அண்டில் கொடுத்தனால உள்ள டிரைவிங் அந்த கேபினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கலாம். ஸோ அது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அண்ணன் வந்துட்டாங்க, ஸோ அவர் கூட வந்து நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காரில் எப்படி இருக்குது, ஸோ என்ன ப்ரைஸு, ஸோ எல்லாத்த வந்து அண்ணன் கேட்டு நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ வாங்க போகலாம். டீசல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்களா, ஸோ குட்டியான வச்சுருந்தீங்க அப்படிதானே, இப்போ சூப்பர் கேரி வாங்கிடுது, எதனால இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்க, இந்த வண்டி எதனால பிடிச்சிருக்கு உங்களுக்கு? வீட்டுல
மைலேஜ் கிடைக்குது அது மட்டும் இல்ல வண்டி சவுண்ட் கிடையாது நல்ல சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு ஓட்டுறது சூப்பரா இருக்கு கார் தான் நம்ம வியாபாரத்துக்கும் இந்த தொழில் ரொம்ப தொழிலுக்கும் ரெண்டுக்கும் யூஸ் ஆகுது சரி 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 அதனால இந்த வண்டி ஸோ ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படின்னா தொழிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது சும்மா லோக்கலாக ஓட்டுறதுக்கும் வந்து நல்லா இருக்கும் எங்கேயாவது வெளியே போகிறத கூட வந்து கார் மாதிரி வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறான் இப்போ நம்ம ஒரு குட்டி இடையில வந்து ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஒரு ஏற்றத்துலலாம் போகும்போது நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபீல் ஆகும் மீன்ஸ் சவுண்ட் வந்து அதிகமாகும் அது ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் ஸோ சூப்பராக வந்து போகும் ஸோ அதை வந்து சொல்கிறாரு ஆனால் இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு நீங்கள் வாங்கும்போது வண்டி 4,50,000 ஆண்ட்ரோல் ப்ரைஸ் வரும் அதுதான் இது டீசல் இது வந்து பெட்ரோல் வெர்ஷனு அதே போல் டீசல் தான் உண்டு இதில் டீசல் கேஸ் டீசல் ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அதனால பெட்ரோல் நீங்கள் எடுத்தீங்க சரி சரி மைலேஜ் நல்லா தருது நல்ல மைலேஜ் தருது நல்ல மைலேஜ் தருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா நல்ல வித்தியாசம் தெரியும் கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு அது குட்டி அது அந்த வண்டி இந்த வண்டி ஒருபாடு வித்தியாசம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து பேக் சைடில் கூட ஆல்டர் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்டர் அது எவ்வளோ ஆச்சு நான் அது ஆல்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் 80,000 ஸோ நீங்கள் ஆல்டர் பண்ணது இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆல்டர் பண்ணீங்களா இல்லை வெள்ளமடம் பேக்கில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் வாழ்க்கை ரொண்டு பார்க்கும்போது அது மொத்தம் வந்து 80,000 கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ மேபி நீங்கள் பார்த்த கூட உங்களுக்கு யூஸ் ஆகல அதனால தான் ப்ரைஸ் வந்து கேட்டு சொன்னேன் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா கம்பெனி வந்து 17,000 சொல்லியிருக்காங்க ஸோ அவர் ஓட்டினதுக்கப்புறம் வந்து நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு அந்த கமெண்டில் அதாவது பின் பண்ணி வைக்கிற கமெண்டில் ஓட்டி ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து மேக்பர்சன் ஸ்ட்ரக்சர் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்குது அண்ட் ரியரில் வந்து லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 லிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க ரோடு இங்கே பார்த்து ஓட்டுறதுக்கு எப்படி நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த முன்ன ஃப்ரெண்ட் வியூ பார்க்குறதுக்கு நல்ல தெளிவாக தெரியுது ஹார்ன் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரினுடைய ஹார்ன் மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பீட் பிரேக்கரோட போகும்போது வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியல நல்லா தான் இருக்குது சஸ்பென்ஷன் கூடவே நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ திங்கள் சந்தை இங்கே தான் வந்திருக்கோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து என்னென்னா ஒரு பழம் இது பற்றிய பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு பழம் இது தான் வியாபாரம் தான் ஸோ உங்களுக்கு என்னென்னா கல்யாணத்துக்கு ஏதாவது ஆர்டர் தேவைப்பட்ட அப்படின்னா ஸோ ஆனால் என்ன காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதனோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கேட்டிங்க அப்படின்னா சைட்டில் வந்து தந்துடுவாங்க ஸோ நமக்கு வந்து வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ண தந்தாங்கல்ல ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு ஸோ யாராவது அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படின்னா அவரை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மீன்ஸ் வந்து பழத்தை வந்து உரை போட்டு மீன்ஸ் பழுக்க வச்சுட்டு உங்களுக்கு வீட்டு அதான் கல்யாண மண்டபம் இருந்தாலும் சரி தான் இல்லை வீடாக இருந்தாலும் சரி தான் ஸோ உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க ஸோ தேவைப்பட்ட அப்படின்னா அண்ணன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான புதுமையான வீடியோவோட உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாடா பை